கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு சூப்பரான ஃபேஷியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேஷியலை 4 times நம்ம பண்ணாலே போதும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் வந்து இருக்கும். கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன பண்ண, எப்படி திடீர்னு இவ்வளோ கலராக தெரிகிற, எப்படி இவ்வளோ பிரைட்டாக தெரிகிற, க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நமக்கு தேவையானது 4 spoons கெட்டியான தயிர், அதுக்கப்புறமா 1 cucumber, இது கூட கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் பவுடர் அண்ட் க்ளோவிங் பவுடர். பிரைட்டனிங் பவுடர் நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேனை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் வந்து நம்மளுக்கு பிரைட்டனிங் பவுடர் வந்து கொடுக்கும். இது வந்து பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். இன்ஸ்டண்ட்டாக டல்னஸை ரிமூவ் பண்ணி ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கறதுக்காக, ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக க்ளோவிங் பவுடர். குக்கும்பரை மிக்சியில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் இந்த மாதிரி பியூரி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பியூரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குக்கும்பர் எப்போதுமே நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணுறதுக்கு, டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இமீடியட்டாக கண்ணை சுற்றி உள்ள டல்னஸ் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். கண்ணு வந்து டல்லாக இருந்தாலே ஃபேஸே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. பிக்மெண்டேஷன் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது உதட்டை சுற்றி உள்ள பிக்மெண்டேஷன், அது மாதிரி பிளாக் ஸ்பாட்டு, ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸு, அங்கங்கே இருக்க மங்கு, இது எல்லாத்தையுமே டே பை டே நம்ம குக்கும்பர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு கிளியர் ஸ்கின் வந்து ஆக்கி கொடுக்கும். இப்போ வந்து நம்மளோட பிரைட்டனிங் பவுடர் வந்து 2 spoons வந்து எடுத்துக்கலாம். அது கூட க்ளோவிங் பவுடர் வந்து 2 spoons எடுத்துக்கலாம். இதை ரெண்டையுமே நம்ம தனித்தனியாகவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, அடுத்து ஒரு ஸ்டெப்பு, நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனாலும் நம்ம ஒரே ஒன்றா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் வந்து மிஸ் சேவ் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த ஸ்டெப் சொல்கிறேன். எப்போதுமே வந்து ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு பண்ணும்போது இதை விட இன்னுமே ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அப்போ வந்து இதுக்கு கொடுக்குற டைம் விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேர் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து மசாஜ் பண்ணுவோம் இல்லையா, அதனால அந்த இது வந்து நல்லாயிருக்கும், அந்த ஒரு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து எப்போதுமே நம்ம ஈஸியாக எது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண முடியுமோ அதான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்கு, இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்லாவே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ கெட்டியான தயிர் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து இது கூட ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அது கூட குக்கும்பர் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக்கும்பர் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதே மாதிரி தயிர் நம்ம யூஸ் பண்ணும் போதே டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சரை கொடுக்கும் தயிர் எப்போதும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. கெட்டியான தயிராக இருக்கும்போது அது இன்னுமே ரொம்ப நேரத்துக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் கொடுக்கும். அதே மாதிரி கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதில் சேர்த்துருக்க நம்ம க்ளோவிங் பவுடரும் ஸ்கின்னில் உள்ள கொலாஜன் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து அது பார்த்துக்கும். ஸோ யங்காக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஃபேஷியலை நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 தடவை, 3 நாளைக்கு 1 தடவை, 4 நாளைக்கு 1 தடவை நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்ம ரொம்ப வருஷத்துக்கு யங்காக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டெப் இது. ரிங்கிள்ஸும் விழுகாமல் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க, அது அப்படியே செட் ஆகட்டும். நீங்கள் 2 spoons ஊற வச்சிங்க அப்படின்னா 4 spoons அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் கைக்கு எங்கெல்லாம், இது வந்து ஃபுல் பாடிக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃபுல் பாடியுமே கேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஃபேஸ் பாருங்கள். நான் வந்து 1 வாரமாக எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லைங்க, செம்ம டல்லாகிடுச்சு. மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளோட ஸ்கின் எப்போதுமே அழகாக இருக்கும். ஒரு வாரம் மெயின்டெனன்ஸ் இல்லைனாலுமே ஸ்கின் வந்து எனக்கு நல்லா ஒரு டல்லாகிடுச்சு. கை பாருங்கள், கையில் எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் போடலை, எதுவுமே போடலை. வெயிலில் பயங்கரமாக அலைஞ்சு செம்ம ட்ரை, என்னோடய ஸ்கின் நார்மலாகவே ட்ரை ஸ்கின், செம்ம ட்ரை. நிறைய பேர் காட்டுறீங்க என்னோடய ஸ்கின் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோடய கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே மெயின்டைன் பண்ணலைன்னா எனக்கும் இப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட கான்ஃபிடெண்ட்டாக காட்டுறேன், பாருங்கள் இப்படி தான் இருக்குது, இது வந்து இஷ்யூ கிடையாது, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காட்டுறேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறது கிளென்ஸ் பண்ண போகிறோம். டபுள் கிளென்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கோகனட் ஆயில். ஒரு 2 ஸ்பூன் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா ஒரிஜினல் கோகனட் ஆயில் எடுத்து ஃபேஸில் நல்லா வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. நல்ல கண்ணுக்கு லிப்ஸுக்கு சுற்றி நல்ல ஒரு டைட்டனிங்காக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். இது பிஃபோர் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணுறது எல்லாமே பாடிக்காக இருந்தாலும் சரி ஃபேஸ்க்காக இருந்தாலும் ஓகே, பிஃபோர் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கு கோகோனட் ஆயில் ஒத்துக்காதுன்னா நான் ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு கிளென்சர் தான். அதுவும் இல்லை ஒரிஜினலாக கிடைக்கலன்னா ஒரிஜினலாக ஹனி இருந்தால் கூட இது இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா கேர் கொடுத்து நல்ல ஒரு மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து பண்ணுங்கள். நம்மளோட கோகோனட் ஆயில் உறைஞ்சிருந்தால் தான் அது ஒரிஜினல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் கோகோனட் ஆயில் தான் எப்போதுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்படி பியூரான ஒரு கோகோனட் ஆயில் தான் நம்மளோட கமலி நேச்சுரல்ஸில் ரெட் ஆயில் கிரீன் ஆயிலுக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா குவாலிட்டியில் எப்போதுமே நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது. 10 நிமிஷம் கழித்து இதை நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு. நான் வாவோட இந்த ஃபேஷியல் டைமில் மட்டும் வாவோட விட்டமின் சி இல்லைனா ஆப்பிள் சிடாரோட அந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்க்ரப் தானே பண்ண போகிறோம். அதனால் இந்த இது வந்து எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்க்ரப்பர் நான் எப்போலாம் ஃபேஷியல் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் அந்த சிலிக்கான் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் அந்த ஃபேஸ் வாஷ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, டெய்லியும் சிலிக்கான் ப்ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க. எதுவாக இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் டெய்லி ஸ்க்ரப்புங்கிறது கூடாது. அதனால் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் வச்சு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து அந்த ஆயில்லாம் எடுத்து விட்ரும். ஆயில் வந்து ஸ்கின்னில் இருந்தால் நல்லது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும், தேய்ச்சி எடுத்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது தங்கியிருந்துச்சுனால அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் ஸ்கின்ல. ஸோ நல்லா வந்து இது நம்மளோட செகண்ட் கிளென்ஸ். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் வந்து கோகோனட் ஆயில், செகண்ட் கிளென்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ். நீங்கள் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் வேணால் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபேஸ் வாஷ் வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி நல்ல ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலே ஃபேஸ் கருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸ் வாஷில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கெமிக்கல் இல்லாத ஃபேஸ் வாஷாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம போஸை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறது. கண்டிப்பாக 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம போஸ்லலாம் அழுக்கு தங்கியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் கிளியராக இருக்கும். இல்லைன்னா அது மேலே மேலே நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஆகி ஒயிட் ஹெட்ஸ் ஆகி அழுக்கு படிஞ்சு படிஞ்சு பிக்மெண்டேஷன் ஆகி அப்படியே பார்க்குறதுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு ரீசனே இந்த மாதிரி நம்ம போஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்லரில் போய் பண்ணாதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பார்லரில் ஆவி பிடிப்பாங்களா அந்த மாதிரி அதெல்லாம் வேணாங்க. அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை. இந்த மாதிரி இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஸ்கின் எப்போதுமே கிளியராக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இது நான் ரொம்ப வருஷமாக பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் இப்போலேருந்து கூட ஆரம்பிங்க. ஒரு 6 மாதத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்கின் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து சிம்பிளான மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே போதும். இப்போ ஸ்கின்னை வந்து நல்லா வந்து டீப்பாக ஒத்தி எடுத்துட்டு போஸ், அதாவது வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி ஃபேஸில் வந்து நல்லா ஒத்தி எடுத்து போஸை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ போஸை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்து மேலே என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபேஷியல், அந்த ஃபேஷியல் எடுத்து ஃபேஸில் நல்லா குட்டி குட்டியாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்மளுக்கு செட் ஆகிருக்கனால இது நான் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் ஆகும். ஏன்னா இதில் க்ளோவிங் பவுடரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப அழகாக ரொம்ப ஜென்டிலாக வந்து இது வந்து ஸ்க்ரப் ஆகும். இதை நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஈவன் ஆயிலி ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பிம்பிள் ஸ்கின் வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கணும். பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஸ்க்ரப் மட்டும் பண்ணக்கூடாது. பிம்பிள்ஸ் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மூக்குக்கிட்ட, வாயை சுற்றி, லிப்ஸில், மெயினாக லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் ரிமூவ் ஆகணும் இல்லையா நம்மளுக்கு. எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ, எங்கெல்லாம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கோ, எல்லா இடத்துலையும் நீங்கள் தாராளமாக சின்ன சின்னதாக கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணணும். பெருசாக அப்படியே போட்டு நம்ம வந்து தேய்ச்சிடக்கூடாது. குட்டி குட்டியாக நம்ம கேர் பண்ணி ஸ்க்ரப் பண்ணணும். ஓகேவா?
கையில் மெயினாக வந்து கையில் இப்போ உங்களுக்கு பயங்கரமாக டேன் ஆயிருக்கு, எனக்கும் கை வந்து பயங்கரமாக டேன் ஆயிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் டேன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு 4 times நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 50% வந்து உங்களோட கையில் உள்ள டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம மெயின்டைன் கொடுக்க கொடுக்க தானே அது சரியாகும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரும் போடணும், நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதெல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கழுத்துக்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கழுத்தில் உள்ள பிக்மெண்டேஷன் கூட நம்மளுக்கு தாராளமாக சரியாகுங்க. ஃபேஸ்க்கு கொடுக்குற மெயின்டெனன்ஸை நம்ம ஃபுல்லாகவே கொடுக்கணும், அப்போ தான் நம்ம எல்லாமே சரி, கைக்கும் சரியாகும் போது கழுத்துக்கும் சரியாகும். அதுக்கப்புறமா நான் திக் லேயராக அப்ளை பண்ணி ஒரு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். 15 minutes ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய ஸ்கின்னை வந்து நீங்கள் பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்களா, நல்ல கழுத்தெல்லாம் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சின்ன பிக்மெண்டேஷன் கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம ஒரு க்ளோ, ஒரு ப்ரைட்னஸ் வந்து இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும். குக்கும்பர் வந்து நல்லாவே ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கொடுத்துருக்கோம், இம்மீடியட்டாக எல்லா டேனையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு 4 days கழித்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறோன்னா இதையே நம்ம 1 month ஃபாலோ பண்ணாலே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கின்னு, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, இப்போ ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கின்னு எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஸ்கின்னுக்கு. இடையில இடையில ஒரு ஃபேஸ் பேக், இப்போ ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் டெட் செல்ஸ்லேருந்து எல்லாமே ரிமூவ் ஆகி எங்கே நம்ம வந்து இருக்கலாம், ஒரு க்ளோவிங்கோட ஒரு பிரைட்னஸோடு இருக்கலாம், டேனெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். 4 days once இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணுறோம், அப்புறம் இடையில வந்துட்டு ஒரு ஒரு ஃபேஸ் பேக்கை, க்ளோவிங் பேக்கு, ஒரு பிரைட்னிங் பேக்கு அப்படின்னு பேக் போட்டுக்கிறோம். இப்படி மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு வந்தாலே போதும் நம்மளோட ஸ்கின்னை வந்து அழகா கிளியரா தேஜஸா வச்சு. கமலி நேச்சுரல்ஸ்ல ஒரு தடவை நீங்க ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சா கூட கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்பவே ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.